வீட்டில் விலை மதிப்புள்ள நகைகள் மற்றும் பணத்தினை வீட்டில் வைத்துவிட்டு யாருக்கு எந்த தகவலும் சொல்லாம வீட்டை பூட்டிவிட்டு வெளியூர் சென்று ரெண்டு நாளுக்கு மூன்று நாளுக்கு ஒரு வாரம் கழித்து நீங்க வீட்டில் வந்து பார்க்கும்போது உங்கள் வீடு உடைபட்டு வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாம் களவாடப்பட்டிருக்கும் கயவர்களால். இதற்கு இனி வருங்காலங்களில் ஒவ்வொரு பொதுமக்களும் இடம் கொடுக்காத அளவிற்கு நீங்க வெளியூர் செல்ல வேண்டிய ஒரு கால சூழ்நிலை ஏற்படும் போது உசிலம்பட்டி நகர் பகுதி வாழ் அனைத்து பொதுமக்களுமே இந்த ஆடியோ மூலமா போன் நம்பரை பதிவு பண்றேன். உசிலே பகுதியில் வர அனைத்து எத்தனை பேர் செல்போன் வைத்திருக்கோமோ அவ்வளவு பேருமே உசிலே நகர் ஸ்டேஷன் நம்பரை சேவ் பண்ணி வைங்க. 94 98 10 14 20 இது உசிலம்பட்டி நகர் காவல் நிலைய செல்போன் நம்பரு. 24 நேரமும் நீங்க போன் செய்யும்போது கண்டிப்பாக ஒரு காவலர் இரவு பணியிலிருந்து எடுத்து பேசுவார். இந்த தெருவுல சிவன்கால தெருவுல ஒரு ரெண்டு பேர் சந்தேகமா நடமாடிட்டு இருக்காங்க சார், காவலர்களை அனுப்பி அவர்களை பிடித்து விசாரணை செய்யுங்க சார். நீங்க போனில் அழைக்கும் போது அதிவிரைவாக கூடுனா 5 நிமிடத்துல வந்து நீங்க சந்தேகப்படுற நபர்களை காவல்துறையினர் அழைத்து சென்று விசாரணை செய்து அவர்கள் உண்மையிலே திருடர்களா இல்ல சந்தேக நபர்களை என விசாரித்து வழக்கு பதிவு செய்வோம் என அன்புக்குரிய உசிலை பகுதி வாழ் சொந்தங்களுக்கு அன்போடு காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் இரவு நேரங்களில் செய்ய வேண்டியது தெரு லைட் வந்து நீங்க இரவு தூங்கும் போது கண்டிப்பாக ஒரு லைட்டு கூட எரியாம இருக்க கூடாது. மேக்சிமம் ஒரு கேப் விட்டு தான் ஒரு டிரான்ஸ்பார்மர் இருக்கு, ஒவ்வொரு டிரான்ஸ்பார்மர்லயும் கண்டிப்பாக தெரு லைட் எரிந்திருக்க வேண்டும். தெரு லைட் மட்டுமல்லாமல் உங்கள் வீட்டின் முகப்பு விளக்கு இரவு நேரங்களில் கண்டிப்பாக எரியணும். 2 மாடி 3 மாடி உள்ள வீடு டாப் லைட் கண்டிப்பாக எரிய வேண்டும். நீங்க உறங்கிய போதும் இந்த சிவன்கால தெரு வந்து மின்னொலியில ஜொலிக்கணும். இது வந்து நான் ஒரு தெருவை நீங்க பேசுறதுனால உதாரணத்துக்காக சொல்றேன். இது உசிலை பகுதி மற்றும் வெளியூர் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் இந்த கருத்து பொதுமக்களுக்கு பொருந்தும் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு அனைத்து பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இரவு நேரங்களில் தூங்கும் போது தயவு செய்து வீட்டின் முகப்பு விளக்கும் மற்ற தெரு லைட்டு 3 லைட்டு எரியணும், கண்டிப்பாக எரியணும். எரியலன்னா உடனே சரி செய்யுங்க. நம்ம போட்டிருக்கிற சட்டை கிழிஞ்சிருந்தா உடனே போய் டெய்லர் கொடுப்போம், இல்லாட்டி அதை கலைஞ்சிட்டு வேற சட்டை மாட்டிட்டு போவோம். அது மாதிரிதான் லைட்டுக்கு மின் ஒலிக்கு தயவு செய்து பகுதி வாழ் தெருவாழ் பொதுமக்கள் முக்கியத்துவம் கொடுங்க. 11 மணிக்கு மேல அன்புக்குரிய சொந்தங்கள் யாரும் மருத்துவ தேவை மற்றும் வெளியூர் பயணங்களுக்காக மட்டும் வெளியில் வாருங்கள். மத்த நேரம் டீ குடிக்க போறேன், தலைவலிக்குது, காபி குடிக்க போறேன், புரோட்டா வாங்க போறேன், இட்லி வாங்க போறேன், சாப்பிடல, எந்த சாக்கு சொல்லி தயவு செய்து யாரும் வெளியில நடமாடாதீங்க. இந்த தெருவுல நாங்க வரும்போது இருவர் வந்து வரும்போது யாராவது 1-2 பேர் தட்டுப்பட்டா அந்த 1-2 பேர்த்தையும் புடிச்சு விசாரணை செய்வதற்கு பயனுள்ளதா இருக்கேன். தெருப்புள்ள ஊருக்குள்ள உசிலம்பட்டி புள்ள நடமாடிக்கிறா எவை நல்லவன் எவை கேட்டவன் யாருக்கு தெரியும், எல்லாருமே எல்லாரும் போலதான் போறாங்க. திருடம் மட்டும் நான் நெத்தியில நான் திருடேன் அப்படின்னு எழுதிட்டு வருவியா சொல்லுங்க. அன்புக்குரிய சொந்தங்களே, காவல்துறைக்கு இணைந்து மேலான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என உசிலை நகர் பகுதி காவல்துறை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஒரு பொருள் தொலைஞ்ச பின்னாடி தேடுறதை விட தொலையாம பாதுகாத்துக் கொள்வது மிகச்சிறந்தது என்பதை இப்பகுதி வாழ் பொதுமக்கள் நன்கு உணர வேண்டும். ஒரு பொருள் தொலையாத வரைக்கும் அதனுடைய வழி தெரியாது. ஒரு பொருள் கஷ்டப்படுறவங்க ஒரு 5000 ரூபாய் 10000 ரூபாய் எல்லாம் தொலைச்சிட்டாங்கன்னா நெஞ்சில் அடிச்சு உயிர் போற அளவுக்கு அழுகுறாங்க. அந்த வழியெல்லாம் பார்த்துட்டு எங்களால வேலையே செய்ய முடியல. அன்புக்குரிய சொந்தங்களே, ஆண்டவன் கொடுத்த பணம் வச்சிருக்கவங்க எல்லாம் பணக்காரங்கன்ற சொல்றதை விட ஆண்டவன் கொடுத்த பணத்தை நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை பாதுகாக்கிறவங்க உண்மையான பணக்காரங்க. இனி வருங்காலங்களில் உசிலை நகர்பகுதி மட்டும் சரி, எங்கு சென்றாலும் நீங்க எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் வசிச்சாலும் அந்த பகுதியில் திருட்டு சம்பவத்திற்கு இடம் கொடுக்காதவாறு போதிய விழிப்புணர்வுடன் இருந்து நீங்க அன்றாடு பணியினை அன்றாடு வாழ்க்கையை நகர்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உசிலம்பட்டி நகர் காவல் நிலைய நம்பரை நான் முன்னாடியே பதிவு பண்ணிருக்கேன், அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இரவு 11 மணிக்கு மேல யாரு உங்க தெருவில் வந்தாலும் சந்தேக நபர்கள் வந்திருக்காங்க புடிச்சு கொடுங்க. தெருவுல நாய் குலைச்சிச்சுன்னா 4-5 நாய் குலைச்சிச்சுன்னா கண்டிப்பா வீடு லைட்டை போட்டு 1-2 பேர் வீட்டுல 5 பேர் 6 பேர் உறுப்பினர் இருப்பீங்க. யாராவது ஒரு ஆளாவது வந்து என்னன்னு பாருங்க. நாங்கெல்லாம் காவலர்கள், 4-5 காவலர்கள் எல்லா தெருவிலையும் வர்ற சைரன் போட்டு வரோம். வரும்போது நாய் குலைக்குது, ஒருத்தர் கூட வந்து லைட் போட்டு யார் போறா யார் வரான்னு இன்ன வரைக்கும் பார்த்தது இல்ல.
நீங்க தூங்குங்க, நீங்க 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 நாங்க காவலர்கள்லாம் நீங்க தூங்குன உங்க பொருளா பாதுகாக்கணும்னு சொல்லிதான் மழை வெயில் இரவு பகல் பாராமல் 24 மணி நேரமும் சுத்திட்டு இருக்கோம். இந்த தீபாவளிக்கெல்லாம் வீட்டுல ஒரு கர்ச்சி கூட வாங்கி கொடுக்காம மக்கள் பணி ஆற்றி கொண்டிருக்கோம். ஏன்னா நீங்க நல்லா இருக்குன்னு இங்கெல்லாம் காவல்துறைக்கு நீங்க கொடுக்குற மிகப்பெரிய தீபாவளி போனஸாக என்னவா இருக்குன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் என்றால், தயவு செய்து ஒரு கிராம் நகை கூட உங்க வீட்டில் தீட்டர்கள் மூலியமா தேடப்படக்கூடாது, தொலைத்திடக்கூடாது, யாரு கூட சண்டை சச்சரவு போடாதீங்க, எந்த ஒரு வகையிலும் வாகன விபத்தினை ஏற்படுத்தாதீங்க. இவ்வாறு நீங்க செஞ்சீங்கன்னா காவல்துறைக்கு நீங்க கொடுக்குற பெரிய வெகுமதி இதுக்கு மேல எதுவுமே கிடையாது. அவரார் பொருளை அவரார் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இனி வரும் காலங்களில் காவல்துறை அன்றாட பணியினை ரோந்து செய்து குற்றவாளிகள் யாரும் உள்ள ஊடுருவாத அளவுக்கு அவ்வாறு ரோந்து செய்வோம். எனவே பொதுமக்கள் காவல்துறையுடன் ஒரு நெருங்கிய நட்பினை ஏற்படுத்துங்க. உங்கள் பகுதியில் சட்டவிரோதமாக குட்கா லாட்டரி கஞ்சா வித்தா தகவல் கூறுங்கள். 100% ரகசியம் காக்கப்படும். நீங்கள் கூறும் ரகசிய தகவல் கழுத்து அறுத்தால இன்னார் தான் சொன்னாங்க, உன்னை காட்டி கொடுத்தாங்கன்னு ஒருபோதும் ஒரு காவலர்களும் ஒரு காவல்துறையினரும் சொல்ல மாட்டோம். நீங்கள் கூறும் ரகசிய தகவல் கண்டிப்பாக காக்கப்படும் என்பதை அன்புக்குரிய பொதுமக்களுக்கும் தாய்மார்களுக்கு இளைஞர்களுக்கு அன்போடு உசிலை நகர் காவல்துறை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இனி வருங்காலங்களில் விழிப்புடன் இருங்க. எங்க காவலர்களும் மத்தியில வந்து வருவாங்க, அவங்க 11 மணிக்கு மேல வருவாங்க, 10 மணிக்கு வருவாங்க, எந்நேரமும் வருவாங்க. நீங்க எந்த தெரு மக்கள் அந்த மத்தியில் வர காவலர்களை நீங்கள் யாரு என்னன்னு கேட்கிறீங்களோ கேட்கிற நபர்களுக்கு எங்கள் காவல் ஆய்வாளர் ஐயா அவர்களிடம் கூறி வெகுமதி வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு கூறிக் கொள்கிறேன். அதே நேரம் ஒரு தீடர்களே காவலர்கள் தான் பிடிக்கணும் என்பது சாத்தியம் அல்ல. திருடர்கள் ஒரு பக்கம் இருப்பான், காவல்துறை ஒரு பக்கம் இருப்பான். அதனால பொதுமக்கள் ஐயா உங்க கண்ணுக்கு கண்டிப்பாக திருடர்கள் சந்தேக நபர்கள் தட்டுப்படுவாங்க. அவர்களை கையங்களுமாக பிடித்துக் கொடுத்த அன்புக்குரிய இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் உத்திலை நகர் காவல்துறை சார்பாக உங்களை பெரிய பாராட்டுகளவே வைப்போம் என்பது இப்போது இந்த நேரத்திலே நன்னேரத்திலே மாலை பொழுதிலே கூறிக்கொள்வதை பெருமை கொள்கிறோம். திருடர்களை பிடிப்பதற்கு இப்பகுதி உசிலம்பட்டி பகுதிகள் அனைவருமே பெரும் முயற்சி எடுப்போம். இனி வரும் காலங்களில் உசிலு பகுதியில கால் வச்சிருந்தா நம்ம தொலைஞ்சிருந்தான்னு சொல்லி ஒவ்வொரு திருடர்களும் மனதில் ஆழமாக பதியின. உசிலு பகுதிக்குள்ள நம்ம போகக்கூடாது என்பதை ஒவ்வொரு திருடனும் நினைக்கணும். அதற்கு நம்ம இளைவர் அனைவரும் போதிய விழிப்புடன் இருக்க வேண்டும். விழிப்புடன் இருந்து அன்றாட பணியினை மேற்கொள்ள எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி.